பணப்பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள், கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள், பணத்தை சேமிக்க முடியவில்லை என்று சிரமப்படுபவர்கள், இந்த அதிசய பெட்டி உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். பணம் நகைகளை ஈர்த்து அதை பல மடங்காக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த தன ஆக்ரோஷ்ண பெட்டிக்கு உள்ளது. இந்த பெட்டியில் உங்களுக்கு தன ஆக்ரோஷ்ண வசிய மூலிகை, தன ஆக்ரோஷ்ண வசிய இயந்திரம், சர்வ வசிய விபூதி, சர்வ வசிய குங்குமம் இவையெல்லாம் உங்களுக்கு இந்த பெட்டியில் கிடைக்கும். இந்த பெட்டியை வாங்க நினைக்கும் அன்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் செய்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம். இனிங்க நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களை விட்டு சென்ற நபரை, நீங்கள் வேணாம் அப்படின்னு ஒதுங்கி சென்ற நபரை, உங்களை காதலித்தோ அல்லது திருமணம் செய்தோ ஏமாற்றிய நபரை உங்களிடம் திரும்பி வர வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வசிய வித்தியை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வசியம் செய்கிறதுக்கு நமக்கு என்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னா, அந்த நபருடைய போட்டோ உங்களுக்கு கட்டாயமா தேவை. உங்க கையில போட்டோவாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய போன்ல இருந்தாலும் சரி, அந்த போட்டோ ஒன்று மட்டுமே போதும் அவர்களை உங்க பின்னாடி உங்ககிட்ட திரும்ப வர வச்சிடலாம். ரொம்பவே எளிமையான பதிவு தான், எல்லாராலுமே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு பதிவு தான். இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய போட்டோவை நீங்க எடுத்துக்கங்க. இல்ல அவங்களுடைய போட்டோ உங்களுடைய போன்ல இருந்தது அப்படின்னா அதை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்ல இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லி நீங்க ஓதணும். இது எல்லாமே பண்றதுக்கு முன்னாடி நீங்க சுத்தபத்தமாக இருக்கணும். குளிச்சு முடிச்சுட்டு எந்த ஒரு அசைவமும் சாப்பிடாம நீங்க இருக்கணும். இதை நீங்க தொடர்ந்து 21 நாட்கள் 21 முறை இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வரும் பட்சத்துல, யாரு உங்களை விட்டு பிரிந்து சென்றார்களோ அந்த நபர் உங்களை தேடிட்டு வருவாங்க. முதல்ல அந்த நபருடைய பெயரை உங்களுடைய மனத்திற்குள்ளேயோ அல்லது வாய்விட்டோ நீங்கள் சொல்லிடுங்க. சொல்லி முடிச்சுட்டு அந்த நபர் உங்களை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனத்திற்குள்ள நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கணும். அவங்க உங்ககிட்ட வந்து பேசிட்டாங்க, நீங்கள் அவங்களும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு நடந்த மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி சந்தோஷப்பட்டுக்கணும். லாஸ்டாக பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இப்போ அந்த ஃபோட்டோவை உங்களுடைய கைகளில் எடுத்துக்கோங்க. ஃபோனில் இருந்த ஃபோனை கையில் எடுத்து இப்போ அந்த போட்டோவை பார்த்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யா அலிமு யா கரீமு, யா அலிமு யா கரீமு அப்படின்னு 21 முறை அந்த மந்திரத்தை அந்த போட்டோவை பார்த்து உச்சரிச்சுட்டு உங்களுடைய வாயால் ஊதி விடணும். இந்த மாதிரி நீங்கள் 3 முறை ஊதி விட்டீங்க அப்படின்னா, அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வசியமாவாங்க. நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்களுடைய ஞாபகம் உங்களுக்கு அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். உங்களை பற்றின சிந்தனைகள் மட்டுமே எப்போதுமே இருக்கும், உங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. உங்களுடைய ஞாபகங்கள் அதிகமாக வந்து உங்ககிட்ட அவங்களா வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்களா உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இது நீங்க செய்ய வேண்டிய டைம் பாத்தீங்க அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்துல இது நீங்க செய்யணும். அதாவது ஒரு 21 நாள் இது நீங்க செஞ்சுட்டு வரும் பட்சத்துல உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.